தமிழர்களுக்கு சம உரிமை அளிக்கும் 13-ஆம் சட்ட திருத்தத்தை படிப்படியாக செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். இதன் பின்னணி பற்றி இந்த தொகுப்பு விவரிக்கிறது. வடகிழக்கு இலங்கையில் பெரும்பான்மையினராக உள்ள ஈழத்தமிழர்களின் உரிமைகளை உறுதி செய்ய 1987 இலங்கை நாடாளுமன்றத்தில் 13-ஆம் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. 1987 முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி மற்றும் அன்றைய இலங்கை அதிபர் ஜெயவர்தனை கையெழுத்திட்ட இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த சட்டத்திருத்த மசோதா உருவாக்கப்பட்டது. இலங்கையில் மாகாண கவுன்சில்கள் உருவாக்க இதில் வகை செய்யப்பட்டது. இந்தியாவில் மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணையாக இவற்றிற்கும் அதிகாரம் வழங்க இது வழிவகுத்தது. ஆனால் கடந்த 36 வருடங்களாக இந்த மசோதா முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை. மாகாணங்களுக்கு காவல்துறை அதிகாரம், நிலங்கள் மீதான அதிகாரம் உள்ளிட்ட முழு அதிகாரங்கள் அளிக்கப்படவில்லை. இந்தியா பலமுறை வலியுறுத்தியும் இலங்கை அரசு இதனை செயல்படுத்த மறுத்து வருகிறது. இந்நிலையில் இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே காவல்துறை அதிகாரத்தை தவிர்த்து இதர அதிகாரங்களை மாகாண கவுன்சில்களுக்கு படிப்படியாக வழங்கலாம் என்று கூறியுள்ளார். இது நடைமுறைக்கு உகந்ததாக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடம் கருத்தொற்றுமையை ஏற்படுத்த வகை செய்யும் என்றார். இதை தமிழ் தேசிய கூட்டணி எம்பிக்கள் ஏற்க மறுத்துள்ளனர். 13-ஆம் சட்டத்திருத்த மசோதா பற்றி இலங்கை மக்களிடையே ரணில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்று யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக மாகாண கவுன்சில்களுக்கு தேர்தல் நடத்தப்படாமல் அவை செயலிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.